ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழை மரம்னாவே வாழைப்பூவாக இருக்கட்டும், வாழை காயாக இருக்கட்டும், வாழை இலையாக இருக்கட்டும், வாழை தண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன் இதோட மட்டைக்கூடும் பார்த்திங்கன்னா பூ கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இவ்வளோ தான் வாழை மரத்தில் கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ஒரு வாழை மரம் விளைஞ்சி இலை பூ காய் தண்டு இதோட நார் அதாவது இந்த மட்டை இருக்குது பார்த்திங்களா, இது கிடச்சி அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வாழையை அறுவடை செஞ்சு பிறகு நம்ம இந்த மரத்தோட தண்டை நம்ம வெட்டுறதால நமக்கு தண்டு கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தண்டுக்கு நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டி விட்டோம்னா அதிலிருந்து தண்ணி மாதிரி நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஊறி நிற்கும். அந்த தண்ணியை குடிக்கிறதால கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறத தடுக்கலாம். கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகி ரொம்ப அவஸ்தப்படுறவங்களும் இந்த தண்ணி குடிக்கிறதில் படிப்படியாக அந்த கிட்னி ஸ்டோன் வந்து கரைஞ்சி வெளியேறிடும். அதே நம்மளோட கண்ணால் வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதை வெட்டியாச்சு, வெட்டிட்டு ஒரு சின்ன குழி ஒன்று தோண்ட போகிறோம். தோண்டி அதில் தண்ணி எவ்வளோ தூரம் நிற்குது, அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதை தோன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், எளிதாக காட்டிட்டு போயிடுறாங்க அப்படி கிடையாது. இந்த சன்றக்கோர் இருக்குது பார்த்திங்களா, அந்த சன்றக்கோரை வெட்டி ஒரு குழி மாதிரி தோன்றது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதை நீங்கள் தோண்டக்குள்ளே அப்போ தான் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. தொடர்ந்து தோண்டிட்டுருக்கேன். இதோட லேயர் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அடியில் இருக்கிற லேயர் எல்லாமே வெட்ட முடியுது. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து வெளியில் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கத்தியை வச்சு தான் குத்தி 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 லைட்டாக இது பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக வந்துட்டு வெளியில் எடுத்து போட்டு அதுக்கப்புறமேட்டு லைட்டாக திருகிற மாதிரி வந்துட்டு பண்ணேன். அப்பயும் சின்ன சின்ன பீஸ் பீஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்தது. இந்த மாதிரி தான் வந்துட்டு இதோட குழியை வந்துட்டு தோண்டினேன். பெரிய கிணறு கூட வந்துட்டு தோண்டிடலாம் போலக்கு. இது உள்ளார ஒரு இந்த வாழைக்கட்டை அறுத்துட்டு இதில் ஒரு குழி ஒன்று தோண்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த கத்தி வச்சு நான் அப்படியே தோண்டி ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு கீழே போயிட்டேன். திரும்பவும் வந்துட்டு நிறைய தண்ணி எனக்கு தேவை, அதனால் சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்துட்டு தோண்டிகிட்டே இருக்கிறேன். இதை ரொம்ப ஹார்டாகவே தான் இருக்குது இதை தோண்டுறதுக்கு. இருந்தாலும் நம்ம இப்போ 8 இன்ச்சு வரைக்கும் வந்துட்டு தோண்டியாச்சு. திரும்பவும் வந்துட்டு ஏதாவது பண்ணி இன்னும் கொஞ்சம் தோண்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறமேட்டு இதோட டயாவை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே யோசித்தேன். பாருங்கள் புழிஞ்சோடனே எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு தான். இதை வந்துட்டு நம்ம நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. இது அடிக்கிழங்கு. இது வந்துட்டு எங்களோட வீட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரும் இதை சாப்பிட மாட்டாங்க. அந்த அடிக்கிழங்கு அப்புறமேட்டு மேலே இருக்க நுனிக்கிழங்கு இதை யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. நடுவில் இருக்கிறது மட்டும்தான் நார் இல்லாமல் சூப்பராக இருக்கும், அதனால் பொறிச்சி வந்துட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு தோண்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. குழியை தோண்டியாச்சு. அதுக்கப்புறமேட்டு மண்ணுக்கு இன்னும் எதுவும் விழாமல் அப்புறம் காற்றடிச்சா தூசி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாழை இலையை அறுத்து இதுக்கு மேலே வைக்கிறேன். வச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு பாலித்தீன் கவர் மேலே வச்சு நான் ஒரு கயிறை வச்சு கட்டுறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். வாழை இலை கூட வந்து பார்த்திங்கன்னா மடித்தோம்னா கிழிஞ்சிடும், ஏதாவது உள்ளார பூந்து ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி வாழை இலை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பாலித்தீன் கவர் வச்சு இறுக்கி டைட்டாக கட்டிட்டோம்னா எந்த ஒரு தூசியும் உள்ளார போகாது. தேவையில்லாத அசுத்தமான காற்றெல்லாம் அதில் பட்டு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் வந்து குடிக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணுறோன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் குடிக்கணும், அப்போ தான் வந்து தண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, நம்ம எந்த ஒரு காற்றும் உள்ளார போகாமல் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு பதப்படுத்துகிற மாதிரி நம்ம கட்டி வச்சுருந்தோன்னா போதும். 2-3 நாள் கழித்து நம்ம குடித்தா கூட எதுவும் ஆகாது. அதனால தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு கட்டுறேன். இது கட்டிட்டேன். நாளைக்கு இங்கே என்னால் வந்துட்டு இதை காட்ட முடியாது பிரித்து. நாளைக்கு மறுநாள் தான் வருவேன், நாளைக்கு வந்துட்டு வெளியில் போகிறேன், அதனால் சொல்லிவிட்டு என்னால் பிரித்து காட்ட முடியாது. ஒரு நாள் விட்டு தான் வந்துட்டு காட்டுவேன். இது வந்துட்டு நம்ம வெட்டி போட்ட வாழை மரத்துலேருந்து எடுத்த வாழைத்தண்டு. பாருங்கள் இது இன்றைக்கி எங்கள் வீட்டை வந்துட்டு பொரியல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம். இன்றைக்கி நைட்டு வந்துட்டு பொரியல் தான். இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் கழித்து எடுத்த அப்டேட்டு, என்னால் வர முடியல, அதனால் 3 நாள் கழித்து நான் இந்த அப்டேட் வந்துட்டு எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது, என்னால் வந்துட்டு வர முடியல, அதனால தான் வேலை இருந்தது, அதனால் போயிட்டேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் தண்ணி வந்துட்டு அப்படியே தான் இதில் அப்படியே நிற்கிது. இந்த தண்ணியில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டை நுணுக்கி வச்சுருந்தேன், அதாவது நசுக்கி பொடி பொடியாக வந்துட்டு தூள் தூளாக ஆக்கி வச்சுருப்பாங்க, அதோட ஜீரகம் இருக்குது பார்த்திங்களா, அது அப்புறமேட்டு பெருங்காயம் லைட்டாக போட்டு பொடி மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க, அந்த இது தான் வந்துட்டு நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்து அதை வந்துட்டு நான் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை வந்துட்டு இதில் போட்டிருக்கேன். அப்புறமேட்டு இதோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தொகுக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் இதில் நான் சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்துக்க போகிறேன், சேர்த்து லைட்டாக கிண்டி விட போகிறேன். சர்க்கரை சேர்க்குறதுல அந்த தோறுப்பு தன்மை வந்துட்டு இல்லாத மாதிரி ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் லைட்டாக தான் சர்க்கரை சேர்க்கணும், நிறைய சேர்த்தனா ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும். லைட்டாக தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பைப் ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், இது வந்துட்டு ஆர்ஓ சிஸ்டமில் இருக்குது, அந்த பைப் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இதை வச்சு தான் நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு மாதிரி கலங்களாக ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஜீரகப்பொடி அந்த பெருங்காய் பொடி சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறமேட்டு இந்த சுகர் ஆட் பண்ணதால் ஒரு மாதிரி கலங்கின மாதிரி இருக்குது, ஏன்னா பொடியை வந்துட்டு போட்டிருக்கிறதால அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட போகிறேன், இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த கோணி ஊசி தான் யூஸ் பண்ணுறேன். கோணி ஊசினா என்னென்னு கேட்காதீங்க, மூட்டை தைக்கிறதுக்காக, அதாவது நெல் இல்லை கம்பு இல்லைனா வேறு மாதிரியான மூட்டை நம்ம பிடிப்போம் பார்த்திங்களா, அதை பிடிச்சி தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்துட்டு கோணி ஊசி அப்படின்னு எங்கள் சைடில் வந்துட்டு சொல்லுவாங்க. இதில் நான் இதை வச்சு நான் ஒரு ஓட்ட ஒன்று போட்டுட்டேன், பாருங்கள் தண்ணி வருது. அதுக்கப்புறமேட்டு இந்த பைப் வந்துட்டு இதில் சொரிய விட்றேன், இந்த பைப்போட லெவல் வந்துட்டு மேலே தூக்கிட்டு இருக்கிறதால வந்துட்டு தண்ணி வரல. இப்போ பாருங்கள் லைட்டாக கீழே அழுத்தினோடனே தண்ணி வந்துட்டு இதுலேருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பாட்டிலோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1.5 லிட்டருக்கு மேலே பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படியும் 1 லிட்டருக்கு மேலே இதில் வந்துட்டு தண்ணி தேங்கும் அப்படின்னு தெரியும், ஏன்னா 10 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு ஆழம் நான் இருக்கிற மாதிரி குழி தோண்டியிருந்தேன். நல்லாவே தண்ணி முக்கால் ஓசைக்கு மேலே வந்துட்டு தண்ணி மேலே வந்திருக்கு. 2 நாள் கழித்து வந்துட்டு நான் இப்போ எடுத்ததால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குது பாருங்கள். பாட்டில் ஃபுல்லாக வர்ற மாதிரிக்கு 1 லிட்டருக்கு மேலே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை நிறுத்த போகிறேன். இந்த பைப் அப்படியே மேலே தூக்கி நிறுத்தினா போதும், தண்ணியோட மட்டும் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. இந்த பைப் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு ஹைட்டாக அப்படி மேலே நான் தூக்கி விட்றதால தண்ணி கீழே ஊற்றாது. இப்போ நான் இந்த பாட்டிலில் 1 லிட்டருக்கு மேலே தண்ணி, இந்த வாழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கலெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் தண்ணி ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது, ஏன்னா இந்த ஜீரகப்பொடி நம்ம போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதால் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக குடித்து பார்க்க போகிறேன், எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். குடிச்சிட்டேன், ஜீரகப்பொடி சர்க்கரை அதுக்கப்புறம் லைட்டாக பெருங்காயம் இருக்கிற மாதிரி அந்த பொடி இருந்ததால் குடித்ததால் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து மாற்றி கொடுக்கல. இந்த பனானா தண்ணி எப்படி ஒரு மாதிரி தோறுப்பு தன்மை இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டை மரம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல்